நண்பர்களே, இதனால்தான் 18ஆம் நூற்றாண்டுகளிலே தென்னிலங்கையிலே மாப்பிள்ளை இலப்பை ஆலிம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய உலமா மாப்பிள்ளை இலப்பை ஆலிம் அவர்களுடைய முயற்சியால் தான் இந்த அரபு மதரசாக்கள் இலங்கை பூராக ஆரம்பிக்கப்பட்டன. இந்த ஷரியா கல்வியை அவர்கள் தான் இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்துவதில் கடுமையாக உழைத்த ஒருவர். அதற்கு பிறகுதான் தனியான மதரசா பாடத்திட்டங்கள், தனியான மதரசாக்கள் உருவாக்கப்பட்டன. அப்படியான இந்த முயற்சிகள் எல்லாம் எதற்காக செய்யப்பட்டன? அரபு மொழியிலே நாங்களும் ஒரு பரிச்சயத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக.